வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். நான் முதல் பதிவு பண்ண வேண்டிய ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ இது. ரொம்ப நாளா வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நான் இப்போ ஒரு 10 டேஸ் முன்னாடி என்னோட கசின் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு ஆண் குழந்தை. நான் அப்ப போனப்ப நான் ரொம்ப நாளா பதிவு பண்ண வேண்டி நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் அந்த வீட்டுல நடந்தது. என்னன்னா, குழந்தை மோஷன் போன உடனே அவங்க கிளீன் பண்ணிட்டு, நல்லா கிளீன் பண்ணிட்டு நான் போன உடனே நம்மளும் சொன்னாங்க, சானிட்டரி லோஷன் வச்சு கையை தொடச்சுக்கணும், நீங்க அதை இது பண்ணிட்டு தான் பேபியை தொடணும், அப்போ கிளீன் பண்ணிக்கோங்க, காலை கழுவிக்கோங்க, எல்லாம் சொல்லி அவ்வளோ ஹைஜீன் மெஷர்ஸ் பார்த்தவங்க வெட் டிஷ்யூ வச்சு குழந்தை மோஷன் போனதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துட்டு, இந்த மாதிரி தம்பிக்கு டயப்பர் நாங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணுறதுல, கிளாத் தான் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோ ஹைஜீனிக்காக பார்த்துக்கிறோம், ஆனால் இவனுக்கு ஏன் இந்த மோஷன் போகிற இடத்துலலாம் ஒரு மாதிரி யூரின் போகிறதுல செகப்பாக இருக்குது, ஒரு மாதிரி மோஷன் போகிறதுக்கு அப்புறம் அழுகிறான், நாங்கள் டிஷ்யூ வச்சு கிளீனாக வைப் பண்ணால் கூட அது துடைக்கும் போது அவனுக்கு எரியுது போல இருக்குது, ரொம்ப அழுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் குழந்தைகளுக்கு மேல ஒரு வருடத்துக்கு பாதிக்கப்படக்கூடிய ஹேண்ட் மவுத் ஃபுட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். நிறைய பேர் எங்கிட்ட ஏற்கனவே ஹேண்ட் மவுத் ஃபுட் டிசீஸ் பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது நம்ம ஜென்ரலா நீங்க புக்ல படிச்சீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு என்ட்ரோ வைரஸ் குரூப், காக்ஸாக்கி வைரஸ் காஸ் பண்ணுது, அந்த வைரஸ் இப்படி வரும் அப்படி வரும், கிளென்லினஸ் மோஸ்ட்லி வந்து காமனா 5 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு வரும், 10 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆகும் அப்படி வர மிச்சது அப்படி இப்படின்னா நிறைய சயின்டிபிக்கா போட்டிருந்தாங்க. நான் சாதாரணமா சொல்லணும்னா அதை இன்னொரு டேர்மா சொல்வேன், நீங்க எல்லாத்தையுமே ஹேண்ட் மவுத் ஃபுட் டிசீஸ் வைரஸ் இருக்கு போறதுக்கு முன்னாடி, இது பேர் தான் கக்கூஸ் பத்து. சாதாரணமா கக்கூஸ் பத்துன்னு சொல்லுவாங்கல்ல கிராமங்கள்ல வயசானவங்க எல்லாம், ஒரு குழந்தை நான் தான் பிறந்து 2 நாள் ஆனா கூட பிளாஸ்க்ல கொதிக்கிற தண்ணி எப்பயுமே வச்சுக்கோங்க. குழந்தை முன்னால 10 தடவை மோஷன் போனாலும் ஒரு மக்கு தண்ணியில அந்த தண்ணியை கொஞ்சம் விளைவிக்கிட்டு அதை வாஷ் பண்ணி பழகுங்க. வைப்ஸ் வச்சு தொடக்கிறீங்க, எந்த குழந்தைக்கு இப்போ வைப்ஸ் வச்சு தொடக்கிறீங்களோ அந்த குழந்தைங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் தொடச்சாலும் கழுவி விடுற மாதிரி வராது. அவங்களுக்கு பின்னாடி நிறைய ஸ்கின் டிசீசஸ் வரும். இங்கதான் முதல் முதல்ல ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ் கல்ச்சர்ஸோ இல்ல நம்ம ஃபாரின் ட்ரெண்டோ நம்ம ஊருக்குவே, நான் சாதாரணமா நான் சொல்ற மாதிரி தண்ணி ஊத்தி கழுவி விடுறதுதான் ஆரோக்கியம் அண்ட் சுகாதாரம். எவ்வளவு ஹைஜீனிக் மெஷர்ஸ் நீங்க வீட்டு சுத்தியோ வீட்லயோ நீங்க மெயின்டைன் பண்ணியோ பிரயோஜனம் இல்லை. குழந்தைக்கு டிஷ்யூ வெட் டிஷ்யூ வச்சு தொடக்க கூடாது. அப்புறம் ரொம்ப முக்கியமான பதிவு, இந்த பதிவை நான் எல்லா குழந்தைங்களுக்கும் டெடிகேட் பண்றேன், இது அஸ்வினுக்கும் சரி ஐஷுக்கும் சரி. ரெகுலரா நீங்க குழந்தைங்களுக்கு அவங்களா கழுவிக்க பழக்கிற வயசு வந்து 5 to 10 வயசு. நீங்க அப்ப அப்படியே விட்டுடும் போது 90% ஆஃப் சில்ட்ரன்ஸ், ஏன்னா இது வந்து முதல்ல காலில் வரும் கையில வரும், அதுக்கப்புறம் பெட்டக் சீரியாலையும் பாப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்க படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் எதுக்கத்தாலும் கூகுள் பண்ணிடுங்க, கூகுள்ல பார்த்துட்டு நான் இந்த மாதிரி சொல்லும் போது அது சொல்லுவாங்க. நீங்க பெட்டக்ஸை ஃபர்ஸ்ட் விரிச்சு பாக்குறதுல நிறைய 99% ஆஃப் பேரண்ட்ஸ் பாக்குறதுல இது வந்து கக்கூஸ் பத்து மோஷன் போற இடத்துலதான் முதல்ல ஆரம்பிக்கும். குழந்தைங்களை நம்ம 7 வயசு 8 வயசு ஒரு 2வது 3வது படிக்கும் போது நீயே கழுவிக்கோ, மோஷன் பண்ணா கழுவிட்டு வா பழகிக்கோ அப்படின்னு சொல்லி தரோம்ல. நான் இது அஸ்வின் கிட்ட நோட் பண்ணிருக்கேன், டைரக்டா ஹேண்ட் ஷவர் வச்சு அந்த இடத்துல அடிச்சுட்டு தொட அருவறுப்பு பட்டுட்டு கை வச்சு கழுவாம ஹேண்ட் ஷவர் வச்சு ஃபுல்லா அடிச்சாவே சுத்தமா போயிரும் அப்படின்னு சொன்னா, நான் அதுக்கப்புறம் எடுத்து இது பாரு நம்ம பவல் ட்ரெயின் பண்ணும் போது குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், அந்த இடத்துல வழவழன்னு ஒரு இது இருக்கும் மாய்ஸ்சர் மாதிரி, அந்த இதை நீ நல்லா தேய்ச்சி கழுவுனா அது பின்னாடி உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அடிப்பு வந்து அலர்ஜி வந்து அந்த இடத்துல தான் முதல்ல ரேஷ் வந்து உடம்பு ஃபுல்லா பரவும். நீங்க குழந்தைங்களுக்கு கழுவும் போது மோஷன் போனா நீ கழுவும் போது கை வச்சு வெறும் ஆசன வாயை கழுவக்கூடாது, சிசர் மாதிரி பொசிஷன் வச்சு முன்னிருந்து இப்படி ரெண்டு சைடு தொடையிலும் நீங்க யோசிச்சு பாருங்களேன், மோஷன் போறது அங்க மட்டும்தான், ஆனா தொடையில வந்து குழந்தைங்களுக்கு அந்த மோஷன் ஒட்டி இருக்காது அப்படின்னா நமக்கு பெரியவங்களுக்கு தெரியும், தொடையில வந்து அந்த ரெண்டு இடுக்குலயும் மோஷன் வந்து ஆசனவாய் வழியா தான் ஒரு குழந்தை மோஷன் போதுனாலும் அந்த ரெண்டு இடுக்குல அதை ஒட்டி இருக்கும், நம்ம கைய சிசர் மாதிரி வச்சு கழுவணும். இதெல்லாம் ப்ராப்பரா சொல்லி கொடுத்துட்டு மொத 1 மாசம் அந்த மாதிரி கழுவிருக்காங்கன்னு திருப்பி நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணி செக் பண்ணணும். எப்ப அந்த குழந்தைங்க ப்ராப்பரா வாஷ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் குழந்தைய தனியா வாஷ் பண்ணிக்க அலோவ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எடுத்தோடனே இவ்வளவு பெரிய பையன் ஆயிட்ட வாஷ் பண்ணிக்கணும். அதை சொல்லி 10 வயசு வரைக்கும் இந்த கக்கூஸ் பத்து நான் கிளினிக்ல இண்டிவிஜுவலா ஒவ்வொரு குழந்தைங்களையும் செக் பண்ணி அம்மா அப்பா கையில கால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் பயங்கரமா அது குட்டி குட்டி கொப்பளம் கொப்பளமா வரும், தண்ணி படுற இடம்லாம் வரும், நாரும், பயங்கர இச்சிங் இருக்கும், அவங்க யூஸ் பண்ண டவல மித்தவங்க யூஸ் பண்ணா வந்துடும், எல்லாருக்கும் இது பரவும். ஆனா முதல்ல நான் அப்படி வந்த பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு குழந்தைய குப்பர படுக்க வச்சு என்னோட கன்சல்டிங் டேபிள்ல பெட்டெக்ஸ விரிச்சு காமிப்பேன், ஐயோ இந்த இடத்துல இருக்கு நம்ம சொல்லவே இல்லை,
தான் பிள்ளைக்கு 3 மாசம் 4 மாசம் எல்லா ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆயின்மெண்ட்ஸ் போட்டு எல்லாம் பண்ணிருக்கோங்க, அந்த மோஷன் போர் எடுத்து விரிச்சு பார்க்காம விட்டுறீங்க. நான் அப்புறம் விரிச்சு காமிச்சு இங்கதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு இங்கதான் பரவிருக்கு. குழந்தைக்கு கழுவி விட பழகுங்க, குழந்தைக்கு இதை சொல்லித்தாங்க, இதெல்லாம் கூட சொல்லித்தரணும். இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு தன்னால தெரியாது, ஒரு வயசு வரும்போதுதான் தெரியும். ஃப்ரண்ட்லயும் சைட்ல வாஷ் பண்ணணும், 2 தொடைகள் வாஷ் பண்ணணும்ன்றது. இதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு நீங்க வெள்ளப்படுறது இருக்கலாம், அது கூட நீங்க சொல்லி கொடுத்துடணும். இந்த குளிக்கிற விஷயம், மோஷன் போற விஷயம், கழுவுற விஷயம், யூரின் போயிட்டு கழுவுறது, இதெல்லாம் அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு இவனால் சொல்லித்தரலாம் பரவாயில்ல, இனிமே ரெகுலரா சொல்லித்தாங்க.